பெரும்பாலானோருக்கு தங்களை மற்றவர் மத்தியில் வேறுபடுத்தி பிறரின் கவனத்தை பெற வேண்டும் என்பதில் ஆர்வம் இருக்கும். இதற்காக அவர்கள் தங்களது நடை உடை பாவனைகளில் தனித்தன்மையை பின்பற்றுவார்கள். ஆனால் அமெரிக்காவின் கலிபோர்னியாவை சேர்ந்த 22 வயது இளைஞர் ஒருவர் ஏலியனாக மாற முடிவு செய்து 110 பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சைகள் செய்து கொண்டார். இதற்காக இவர் சுமார் $50,000 வரை செலவிட்டுள்ளார். மேக்கப் கலைஞரான இவர் தான் ஒரு ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல என்று நம்புகிறார். இதனால் பாலினம் அற்ற வினோத ஏலியன் போன்ற தோற்றத்திற்கு தன்னை மாற்றிக் கொண்டுள்ளார். இதற்காக இவரது ஆணுறுப்பும் விரைவில் நீக்கப்பட உள்ளது. வின்னி ஓ என்ற இந்த இளைஞர் சிறு வயது முதலே தன்னை ஓர் ஆணாகவோ பெண்ணாகவோ அல்லது இருபாலினத்தை சேர்ந்தவராகவோ உணரவில்லை. இதனால் தான் ஒரு புது பிறவி என்று நம்பிய இவர் தன்னை ஒரு பாலினம் அற்ற மற்றவர்கள் மத்தியில் வேறுபடுத்தி காட்டும் புதிய தோற்றத்தை பெற முடிவு செய்தார். இதற்காக தனது 17வது வயதிலிருந்தே பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சைகள் மூலம் வினோத ஏலியன் தோற்றத்தை பெற துவங்கிவிட்டார். முதலில் தனது உதடுகளை பெரியதாக்கி கொண்ட இவர் மூக்கில் 2 முறை பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். மேலும் கன்னம், தாடை, புருவ எலும்புகள் ஆகியவற்றை பல்வேறு அறுவை சிகிச்சை மூலம் மாற்றி அமைத்துக் கொண்டார். ஏலியனின் கண்கள் போன்ற அமைப்பிற்கு பெரிய கான்டாக்ட் லென்ஸுகள் அணிந்து கொண்ட இவர் வினோத முடி அலங்காரமும் செய்து கொண்டார். மேலும் $160,000 செலவில் தனது தொப்புள், மார்பு காம்புகள், ஆணுறுப்பு ஆகியவற்றை அறுவை சிகிச்சை மூலம் அகற்ற முடிவு செய்துள்ளார். இது பற்றி வின்னி ஓ கூறுகையில், பொது இடங்களுக்கு செல்லும் போது தனது வினோத தோற்றம் பலரையும் வியப்படைய செய்வதாகவும் சிலர் தன்னை திட்டுவதாகவும் தாக்க முயல்வதாகவும் தெரிவித்துள்ளார். மக்களில் பலர் என்னை விரும்புகின்றனர், சிலர் என்னிடம் தங்கள் குழந்தைக்கும் இது போன்ற மேக்கப் செய்து பார்க்க விரும்புவதாக கூறியுள்ளனர் என்கிறார். சமூகத்தில் பாலின பாகுபாடுகள் முக்கியமற்றவை என்பதையும் ஒருவருக்கொருவர் நல்ல மனிதராகவும் இனிமையானவராகவும் இருப்பதே அவசியம் என்பதையும் உணர்த்தப் போவதாக வின்னி ஓ கூறியுள்ளார். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.